வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜிலிருந்து நான் கந்தசாமி. டிஎன்டெட் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்டுக்கான டெய்லி 80 கேள்வியில் இன்றைக்கான கேள்விகள் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல் கேள்வி பாருங்கள், பாடிய பாடல் என்பது டேஸ் பெயரச்சம். என்ன பெயரச்சம்? ஆன்சர் வந்துட்டு ஏ ஆன்சர் இறந்தகால பெயரச்சம். ரெண்டாவது கேள்வி, வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் என்பது டேஷ். ஆன்சர் சி ஆன்சர் முற்றச்சா. மூணாவது கேள்வி, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வரும் வினையச்சம் டேஸ் எனப்படும். ஆன்சர் டி ஆன்சர் குறிப்பு வினையச்சம். நாலாவது கேள்வி, உவமை உவமேயம் ஆகிய இரண்டனையும் பொருத்துகின்ற உவம உறுப்பு வெளிப்படையாக வருவது டேஷ். ஆன்சர் சி ஆன்சர் விரி உவமை. அஞ்சாவது கேள்வி, உருவகத்தில் டேஷ் முதல் பகுதியில் இருக்கும். ஏ ஆன்சர் உவமேயம். ஆறாவது கேள்வி, விற்புருவம் என்பது டேஷ். சி ஆன்சர் உவமை. ஏழாவது கேள்வி, உவமை உவமேயம் ஆகிய இரண்டனுக்கும் இடையில் வரும் உருபு டேஷ். டி ஆன்சர் உவம உருபு. எட்டாவது கேள்வி, சிறிய கடிதம் என்பது டேஷ் பெயரச்சம். ஏ ஆன்சர் குறிப்பு பெயரச்சம். ஒன்பதாவது கேள்வி, ஒரு வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது டேஷ் எனப்படும். பி ஆன்சர் முற்றச்சம். பத்தாவது கேள்வி, சிறப்பிக்கப்படும் பொருள் டேஷ் எனப்படும். சி ஆன்சர் உவமேயம். அடுத்து உயிரியல் வந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், ஹார்ட்ஸ் என்பதன் பொருள் யாது? ஹார்ட்ஸ் சி ஆன்சர் தோட்டம். ரெண்டாவது கேள்வி, தோட்டக்கலையில் எத்தனை பிரிவுகள் உள்ளன? ஏ ஆன்சர் 4. மூணாவது கேள்வி, அதிதீவிர காய்கறி வளர்ப்புக்கு உதாரணம் எது? டி ஆன்சர் 3, அதாவது கத்திரிக்காய் தக்காளி முட்டைக்கோஸ். நாலாவது கேள்வி, வெங்காயம் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பி ஆன்சர் 2. அஞ்சாவது கேள்வி, ஒளி ஊடுருவக்கூடிய பொருள்களால் அமைக்கப்பட்ட மேற்கூரையின் கீழ் பயிர்களை வளர்க்கும் முறை டேஷ் எனப்படும். பி ஆன்சர் பசுமை வீடு. ஆறாவது கேள்வி, மலைப்பிரதேச மண்டலத்தில் காணப்படும் மலர்கள் எவை? சி ஆன்சர் 2, அதாவது சாமந்தி கனகாம்பரம். ஏழாவது கேள்வி, நன்றாக சிதைந்த தொழுபண்ணை உரமானது எத்தனை சதவீதம் பாஸ்பேட் உள்ளது? டி ஆன்சர் 0.2%. எட்டாவது கேள்வி, செம்மறி ஆட்டு உரத்தில் எத்தனை சதவீதம் பொட்டாசியம் ஆக்சைடு காணப்படுகிறது? பி ஆன்சர் 2%. ஒன்பதாவது கேள்வி, அசோஸ்பைரிலம் தானியங்களில் எத்தனை சதவீதம் தானிய உற்பத்தியை அதிகப்படுத்துகிறது? ஏ ஆன்சர் 5-20. பத்தாவது கேள்வி, அசோலா எதனுடன் சேர்ந்து கூட்டுயிர் வாழ்க்கையை நடத்துகிறது? சி ஆன்சர் அனபீனா. இயற்பியல் இருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பாருங்கள், எம்ஆர்ஐ ஸ்கேனரில் காந்த பய அடர்த்தி யாது? ஏ ஆன்சர்
2T, 2T. ரெண்டாவது கேள்வி, காந்த பயத்தின் அழகு யாது? டி ஆன்சர் WB பர் எம் ஸ்கொயர். மூணாவது கேள்வி, மனித மூளையின் காந்தபாய அடர்த்தி யாது? பி ஆன்சர் 1 பிகோடெஸ்டா. நாலாவது கேள்வி, மின்னோட்டம் காந்தபுலத்தை உருவாக்கும் என்பதை கண்டறிந்தவர் யார்? பி ஆன்சர் ஹான்ஸ் கிறிஸ்டன் ஓஸ்டெப். அஞ்சாவது கேள்வி, செல்கோபேட் நேச்சுரல் ஏரியன்ஸ் உட்பிடெல்ஸ் என்னும் அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? டி ஆன்சர் 1824. ஆறாவது கேள்வி, காந்தபுலத்தில் வைக்கப்பட்ட கடத்தியில் உருவாகும் விசையை கண்டறிந்தவர் யார்? பி ஆன்சர் எச்சியல் லாரன்ஸ். ஏழாவது கேள்வி, மின்தேக்கு திறனின் எஸ்ஐ அலகு டேஷ்? டி ஆன்சர் ஃபாரட். எட்டாவது கேள்வி, மின்னோட்டம் 4 மடங்காகவும் நீளம் பாதியாகவும் மற்றும் காந்தபுலத்தை 3 மடங்கும் அதிகரிக்கும் போது விசை டேஸ் மடங்கு அதிகரிக்கிறது? சி ஆன்சர் 6. ஒன்பதாவது கேள்வி, ஃப்ளெமிங்கின் வழக்கை விதியில் மின்னோட்டத்தின் திசையை குறிக்கும் விரல் யாது? ஏன்சர் நடுவிரல். பத்தாவது கேள்வி, அதிக இழப்பு திறன் இல்லாமல் நீண்ட தொலைவிற்கு மின்திறனை அனுப்புவதில் டேஸ் மின்னோட்டம் ஏற்றதாகும்? பி ஆன்சர் மாறுதிசை மின்னோட்டம். வேதியியலிருந்து 10 கேள்வி. முதல் கேள்வி பண்ணேன், நீரில் ஓஹெச் அயனிகளை தருவது எது? சி ஆன்சர் காரங்கள். ரெண்டாவது கேள்வி, அமிலங்கள் நீல லிட்மஸ் தாளை டேஸாக மாற்றுகிறது? டி ஆன்சர் சிவப்பு. மூணாவது கேள்வி, அமிலமலையின் விளைவாக ஏற்படக்கூடியவை எவை? டி ஆன்சர் 3. அதாவது மனிதர்களின் கண்களிலும் தொழிலும் எரிச்சல் உண்டாக்குதல், விதைமலத்தை தடுத்தல், கட்டிடங்கள் மற்றும் பாலங்களை அரித்தல். நாலாவது கேள்வி, கிபி 1860 விஞ்ஞானிகளால் எத்தனை தனிமங்கள் அவற்றின் நிறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன? டி ஆன்சர் 60. அஞ்சாவது கேள்வி, லவாய்சியர் எத்தனை தனிமங்கள் கொண்ட முதல் வேதி தனிமங்களின் பட்டியலினை வெளியிட்டார்? ஆன்சர் சி ஆன்சர் 23 தனிமங்கள். ஆறாவது கேள்வி, எந்த ஆண்டு JW டாபரினர் வேதிப்பண்புகளில் ஒத்த குளோரின், புரோமின், அயோடின் போன்ற தனிமங்களை 3 தனிமங்கள் கொண்ட ஒரு குழுவாக வகைப்படுத்தினார்? ஏன்சர் 1817. ஏழாவது கேள்வி, அணு நிறையினை குறிப்பிட்ட எண்கள் என்ற வார்த்தையினை பயன்படுத்தியவர் யார்? பி ஆன்சர் சான்கோடாய்ஸ். எட்டாவது கேள்வி, எண்ம விதியினை முன்மொழிந்தவர் யார்? சி ஆன்சர் ஜே நியூலனிட். ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டு லோதர் மேயர் தனிம வரிசை அட்டவணையினை உருவாக்கினார்? ஏ ஆன்சர் 1868. பத்தாவது கேள்வி, மென்டலீஃபின் வகைப்பாட்டில் காலியம் எந்த தொகுதியில் உள்ளது? சி ஆன்சர் தொகுதி 3. வரலாறுலேருந்து 10 கேள்வி, முதல் கேள்வி பாருங்கள், சாரி ஆன்சர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டேன்,
ஜஸ்ட் இது பண்ணிக்கிறேன். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆங்கில கல்வியும் மேலை நாட்டு அறிவியலும் அறிமுகம் செய்யப்படுவதை முழுமையாக ஆதரித்தவர் யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ரெண்டாவது கேள்வி, ராஜாராம் மோகன் ராய் எந்த ஆண்டு இயற்கை எழுதினார்? ஏன்சர் 1833. மூணாவது கேள்வி, பிரம்ம சமாஜம் 1865 எத்தனை கிளைகளை கொண்டது? சி ஆன்சர் 54. நாலாவது கேள்வி, கேசவ் சந்திரசன் எந்த ஆண்டு பிரம்ம சமாஜத்துடன் இணைந்தார்? டி ஆன்சர் 1857. அஞ்சாவது கேள்வி, தேவேந்திரநாத் தாகூரின் அமைப்பு டேஸ் என அழைக்கப்படலாயிற்று? பி ஆன்சர் ஆதி பிரம்ம சமாஜம். ஆறாவது கேள்வி, தத்துவ போதினி என்னும் இதழ் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? ஏன்சர் 1864. ஏழாவது கேள்வி, பிரம்ம சமாஜ நாடகம் என்னும் தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யார்? சி ஆன்சர் காசி விஸ்வநாத முதலியார். எட்டாவது கேள்வி, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் எந்த ஆண்டு பிறந்தார்? டி ஆன்சர் 1820. ஒன்பதாவது கேள்வி, எந்த ஆண்டு திருமண வயது சட்டம் இயற்றப்பட்டது? பி ஆன்சர் 1860. பத்தாவது கேள்வி, பிரார்த்தனை சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஏன்சர் 1867. பொருளியலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்வியா, சாரி ஆன்சர் இன்னைக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டேன். தமிழ்நாட்டில் எத்தனை பல்கலைக்கழகங்கள் உள்ளன அப்படிங்கிறதுக்கு வந்து 59 ஆன்சர். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், தங்க நாற்கர திட்டம் முனையமாக டேஸ் மாநிலம் உள்ளது? ஏன் சார் தமிழ்நாடு. மூணாவது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் யாது? பி ஆன்சர் 6693 கிலோமீட்டர். நாலாவது கேள்வி, இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகம் எது? ஏன் சார் சென்னை துறைமுகம். அஞ்சாவது கேள்வி, தமிழ்நாட்டில் குறைவான அடர்த்தி கொண்ட மாவட்டம் எது? சி ஆன்சர் 2. அதாவது நீலகிரி மற்றும் திருச்சிராப்பள்ளி. ஆறாவது கேள்வி, நடுத்தர துறைமுகம் எது? டி ஆன்சர் நாகப்பட்டினம். ஏழாவது கேள்வி, பாலின விகிதத்தில் தமிழ்நாடு டேஸ் இடத்தில் உள்ளது? சி ஆன்சர் 3. எட்டாவது கேள்வி, பின்னலாடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் எது? பி ஆன்சர் திருப்பூர். ஒன்பதாவது கேள்வி, எழுத்தறிவு விகிதத்தில் தமிழ்நாடு டேஸ் இடத்தில் உள்ளது? ஏன்சர் 8. பத்தாவது கேள்வி, தமிழ்நாட்டில் டேஸ் மாவட்டத்தின் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? சி ஆன்சர் நீலகிரி. அடுத்து அரசியலமைப்பிலிருந்து ஒரு 10 கேள்வி. முதல் கேள்விங்க, டேசாம் ஆண்டு வரை பிரதமர் அலுவலகம் பிரதமரின் செயலகம் என்று அழைக்கப்பட்டது? பி ஆன்சர் 1977. ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் அமைச்சரவை செயலாளர் அலுவலகம் பதவியானது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? டி ஆன்சர் 1950.
மூணாவது கேள்வி, அமைச்சரவை செயலகத்தில் எத்தனை முக்கிய பிரிவுகள் உள்ளன? சி ஆன்சர் மூன்று. நாலாவது கேள்வி, டேஸ் பிரிவு மத்திய அமைச்சரவைக்கு ஆலோசனைகள் மற்றும் உதவிகள் வழங்குகின்றன. ஏ ஆன்சர் குடிமை பிரிவு. அஞ்சாவது கேள்வி, அமைச்சரவை செயலகம் யாருடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது? சி ஆன்சர் பிரதமர். ஆறாவது கேள்வி, தொடர்பு அமைச்சகம் என்பது எதன் உள்ளடக்கம்? சி ஆன்சர் இரண்டு, அதாவது தபால் துறை மற்றும் தொலை தொடர்பு துறை. ஏழாவது கேள்வி, உணவு மற்றும் பொது விநியோகத்துறை என்பது எதில் அடங்கும்? ஏ ஆன்சர் அதாவது உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகம். எட்டாவது கேள்வி, அமைச்சரவையின் கூட்டு புலனாய்வு குழு சார்ந்த செயல்பாடுகளை கையாளும் பிரிவு எது? சி ஆன்சர் நுண்ணறிவு பிரிவு. ஒன்பதாவது கேள்வி, பிரதமர் அலுவலகம் டேஸ் பிரிவை உள்ளடக்கியது? சி ஆன்சர் இரண்டும், அதாவது ஊழல் எதிர்ப்பு பிரிவு, பொதுமக்கள் குறைக்கட்டல் பிரிவு. பத்தாவது கேள்வி, பணியாளர் நிர்வாகத்தின் பணிகள் எவை? டி ஆன்சர் மூன்றும், அதாவது மனித வளத்தை திட்டமிடுதல், ஊதிய கட்டமைப்பு, பணியாளர் நலம். அடுத்து புவியிலிருந்து பத்து கேள்வி. முதல் கேள்வி பாருங்க, தங்கம் நிலத்திற்கு அடியில் உள்ள டேஸ் அல்லது வண்டல்கள் காணப்படுகிறது? டி ஆன்சர் மூன்றும், அதாவது லோட்ஸ் திட்டுகள், பிளேசர் படிவுகள். ரெண்டாவது கேள்வி, இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? ஏ ஆன்சர் கர்நாடகா. மூணாவது கேள்வி, முட்டாள்களின் தங்கம் என்று அறியப்படுவது எது? சி ஆன்சர் சல்பைட் பைரேட். நாலாவது கேள்வி, வெள்ளியத்தை போன்று ஏறத்தாழ இரண்டு மடங்கு அடர்த்தியை கொண்ட உலோகம் எது? சி ஆன்சர் பிளாட்டினம். அஞ்சாவது கேள்வி, அப்ராக் என்பது ஒரு நல்ல தரமான டேஸ்? ஏ ஆன்சர் மைக்கா. ஆறாவது கேள்வி, கால்சியம் சல்பேட்டின் நீர்ம கனிமம் எது? பி ஆன்சர் ஜிப்சம். ஏழாவது கேள்வி, உலக அளவில் தங்க இருப்பு அதிகம் உள்ள முதன்மை நாடு எது? பி ஆன்சர் ஆஸ்திரேலியா. எட்டாவது கேள்வி, அதிக உருகு வெப்பநிலையை கொண்ட உலோகம் எது? டி ஆன்சர் பிளாட்டினம். ஒன்பதாவது கேள்வி, மைக்கோ என்பதன் பொருள் யாது? டி ஆன்சர் ஏ மற்றும் பி, அதாவது பிரகாசிக்கும் ஒளி மற்றும் மெருகூட்டல். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், ஜிப்சத்தின் மொத்த இருப்பில் டேஸ் மாநிலத்தில் மட்டும் 81% படிவுகள் காணப்படுகின்றன. ஏ ஆன்சர் ராஜஸ்தான். ஓகே, நேற்று நடந்த ஸ்டூடெண்ட் மார்க் டெஸ்ட் பாருங்கள். மதன் டேவிட் 46, சரவணன் பி 45, தேவியோகா 45, மாலதி முத்துப்பாண்டியன் 40, பல்கிஷ்மன் 40, சுதா ரமேஷ் 38, எம் மகேஷ் 30, ஜெரால்டு மார்டின் 28. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறுபடியும் நாளைக்கு டெஸ்ட்டில் சந்திப்போம்.